மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. பாம்பன் ரயில் பாலம் மீது கடந்த 9ஆம் தேதி மிதவை மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து மிதவையை ஊழியர்கள் மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தற்போது தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது ரயில் பாலம். கடந்த 100 வருடங்களை கடந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய ரயில் பாலம் மீது கடந்த 9ஆம் தேதி புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதவை காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக ரயில் பாலத்தில் மோதியது. இதனால் கடந்த 8 நாட்களாக படகுகளில் கயிறு கட்டி மிதவையை மீட்க போராடி வந்த நிலையில் தற்பொழுது மிதவையை மீட்டுள்ளனர் ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும். மேலும் 100 வருடங்களை கடந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை ரயில்வே நிர்வாகத்திற்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் உள்ளது. எனவே புதிய ரயில் பாலம் கட்டும் பணி ஒருபுறம் நடந்து வந்தாலுமே கூட பழைய ரயில் பாலம் மீது எந்த ஒரு சேதாரமும் விளைவிக்காமல் பழைய ரயில் பாலத்தை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுகின்றது. கடந்த வரையில் சரி, இனிமேல் எந்த ஒரு விபத்தும் ரயில் பாலம் மீது நிகழாமல் இருக்க வேண்டும் என்றும் புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணியானது வேகமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்பொழுது எழுந்துள்ளது. பாம்பனில் இருந்து பாலாஜி, நியூஸ் 7 தமிழ். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.